இல்லை பாடில்லை, இல்லை பாடில்லை, இல்லை உள்ளில்லை பாடில்லை, உள்ளில்லை பாடில்லை, உள்ளில்லை பாடில்லை. வளர்ச்சி கட்சியின் கிழக்கு மாகாண மேதின கூட்டம் மட்டக்களப்பு பெரியகல்லாறு பகுதியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியின் தலைமையில் மேதின நிகழ்வு நடைபெற்றது. களுவாஞ்சிக்குடியில் இருந்து பெரியகல்லாறு வரை பேரணி இடம்பெற்றதோடு நிகழ்வுகளும் நடைபெற்றன. தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் என பலரும் பங்கேற்றனர். வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், 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 வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம்,
தொழிலாளர்களினுடைய உலக தொழிலாளர் தினத்திலே இன்று அவர்களுடைய குறைகளை நிறைகளை இன்று இந்த மண்ணிலே தொழிலாளர் தினமாக நாங்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய அரசியல் பிரமுகர்களுக்காக எமது மேடையின் இரு பக்கங்களிலும் அவர்களுக்காக மேடைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது, இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இருக்கைகளிலே அந்த அரசியல் பிரமுகர்கள் இருந்து இந்த நிகழ்வினை அன்பாக அளிக்கிறோம். நேரம் பொன்னானது. எனவே காலம் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் எமது மண்ணிலே எமது ஸ்ரீ சர்வார்த்தன் வைக்குமாறு அழைத்து அடுத்த சூழலை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ தவராசிய தலைவர் சண்முகம் குகதாசனையா அவர்களை அடுத்த சுரே திரு சீனா யோகேஸ்வரனையா முன்னாள் பாராளுமட்டக்களப்பு தொகுதிக்குடைய தலைவர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து அடுத்த நிகழ்வாக நாங்கள் நேரடியாக இறை வணக்கத்திற்கு செல்ல இருக்கின்றோம். எனவே அந்த இறை வணக்க இறைவன் பரிபூரமான அருளையும் திருவருள் கடாட்சத்தையும் தந்தருள இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையே பலமாக பலப்படுத்தி இவ்விடத்திலே ஒன்று கூடி இந்த தொழிலாளர் தினத்திலே அனைத்து மக்களுக்கும் நமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நமது நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் அனைத்து மக்களும் மொழிகளால் ஒன்றிணைந்து அரசியல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். அதே போல தொழிலாளர்கள் இன்றும் போய் அவர்கள்
மிகவும் துன்ப நிலைக்கு ஆளாகின்றார்கள். இவ்வளோ பயமாக இருக்கின்ற மீனவர்களின் பிரச்சனை பற்றி இந்த நிலையிலே நான் அடுத்து கூறலாம் என நினைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட கடன் தொழிலாளர்களின் மேதின செய்தி 2024. கிழக்கு மாகாணத்தில் 529 எந்திர மயமாக்கப்படாத பாரம்பரிய கலங்களும், 7812 எந்திர மயமாக்கப்பட்ட பாரம்பரிய கலங்களும் மீன்பிடியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. வளம் குறைந்த பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட மீன்பிடி கலங்கள் பாவித்து அதிக அளவில் மீன்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதனால் இது சுய தேவைக்கு மத்தியும் அயல் சந்தைகளில் மட்டும் விற்பனை செய்வதற்காக உற்பத்தி துறையாகவே செயல்படுகின்றது. இதன் தேறிய வருவாய் ஒரு மிக முக்கியமான வேலைகள் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்லிக்காட்டுகின்றேன். எமது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அணிதிரண்டி இருந்தார்கள். வெறிகளில் இருமனை இது தொடர்பாகவும் அங்கிருக்கிற மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை தொடர்பாகவும் தமிழர் சக்கரி இருந்தார்கள். உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எக்கனாமிக்கல் சோசியல் ரைட்ஸ் ஒரு பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே அபிவிருத்தி மேற்கொள்வது தவறில்லை. ஆனால் எப்பாவதின் போதும் சுண்ணாகத்தில் எரிபொருள், அதாவது அங்கே இருக்கின்ற அதாவது எரிபொருள் தொடர்பான ஒரு நிலைமையும் திட்டமிடப்படாத முறையற்ற பொருளாதார கொள்கைகளும் அமைகின்றது. இது தொடர்பாக நாம் கடந்த 10 வருடங்களாக தொடர்ச்சியான முறையில் பல போராட்டங்களையும் பல தியாகங்களையும் எமது சங்கங்கள் உண்டாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஆசிரியர் சங்க செயலாளர் கூறிய உதயபோல் சார் கூறியது போல் அதை அடக்கி ஒடுக்குவதற்காக அரசு தன்னால் பல முயற்சிகளை செய்து வருகின்றது. எமது தலைவர்களும் சிறையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில குற்றப்புலனாய் பிரிவு என்ற பெயரில் அவர்களால் எமக்கான சில அழுத்தங்களும் மிரட்டல்களும் விடுக்கப்பட்டுக் கொண்டதாக இருக்கின்றன. இருந்த போதிலும்
அரச உத்தியோகர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் சம்பள உயர்வுக்காக நாம் இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். நண்பாளர் பணி செய்தற்காய் திட்டமிட்டு ஆசிரியர் தொழிலை சேர்ந்தோம். பணி செய்தற்காய் திட்டமிட்டு ஆசிரியர் தொழிலை தேர்ந்தார் தீந்தமிழின் பற்றாளர் இவரின் தந்தை. தீந்தமிழின் பற்றாளர் இவரின் தந்தை முகிலனை வர்ஷினி என்பார். முகிலதனை வர்ஷினி என்பார். இங்கே முத்தான கவிதை சிறு மலையாய் பெய்ய தர்ஷினி வாருங்கள், கவி வாருங்கள், தமிழ் கவிதை. வெள்ளவர்கள் கொண்டு ஆதிக்கம் செலுத்தும் பொய்யான தலைமைக்கு சவால் விடுக்கும் நவீன தொழிலாளர் ஒரு யுகம் மடிந்து மறுயுகம் மலரும் போது வெளிப்பட்டு நிற்பார் ஐயமில்லை. உழைத்து உடல் தேர்ந்து உழைத்து உளம் சோர்ந்து ஏற்ற ஊதியம் இல்லாது உரிமை இழந்து நிற்கிறார். உழைப்பும் வளர்ச்சியும் உழைப்பும் வளர்ச்சியும் உடலும் உயிருமா அனுதினம் போர்க்களமாய் ஆணைக்கு கட்டுப்பட்டு காக்கும் பணியதை கடமையென செய்வார். அயர்வு அயர்வு வந்து வாட்டி வைக்கும் போதெல்லாம் அயராது உழைப்பார். உழைப்பில்லாது உயரலாம் என்ற எண்ணம் வரும் காதல் நீரை களைப்பில்லா வாழ்வில் உழைத்தே ஆக வேண்டும் என்று பலர் கிளம்பியும் அடிமையாகின்றனர். அடிமை வாழ்வில் வேண்டாம் என தன் கால் நிற்கும் தொழிலாளியை மிதித்து நசுக்கிடுவர் கொல்லாத வந்தார்களாக. எங்களது வாழ்வும் எங்களது வளமும் மங்காத தமிழ் என்று முழங்கிய சங்கு நொறுங்கி சிதறி கிடக்கிறது கிளிஞ்சல்களாக. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்றான் பாரதி. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்றான் பாரதி. அவன் சொன்னபடிதான் ஆயுதம் செய்தோம். அதை சிலர் சொந்த பந்தங்களுக்காகவும் சொந்த நலன்களுக்காகவும் பயன்படுத்திவிட்டனர். ஆயுதம் செய்தோம் அதை சிலர் சொந்த பந்தங்களுக்காகவும் சொந்த நலன்களுக்காகவும் பயன்படுத்தி விட்டனர். அவர்களே இன்று கைகட்டி வாய்பொத்தி அமைச்சர்களாக. அவர்களே இன்று கைகட்டி வாய்பொத்தி அமைச்சர்களாக. இங்கே தன்மானம் மிக்கவர்கள் தொழிலாளர்கள் மட்டும்தான். இங்கே தன்மானம் மிக்கவர்கள் தொழிலாளர்கள் மட்டும்தான். எங்கேயும் எப்போதும் Oh.
பிரமாண்டமான முறையிலே எங்களுடைய பெரிய கல்லாறு மண்ணிலே எங்களுடைய பெரிய கல்லாறு வட்டாரங்களினுடைய ஏற்பாட்டிலே அதை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய நண்பர் அய்யன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவராக முடிக்கவில்லை என்று குறை தடுக்கக்கூடாது. இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட கிளை, தொகுதி கிளை, பிரதேச கிளை, வட்டார கிளைகளை சேர்ந்த உறுப்பினர்கள், அத்தோடு எங்களுடைய முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபையினுடைய உறுப்பினர்கள், அத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிளை தலைவர் கோதாசன் ஐயா உட்பட கோதாசன் ஐயா கொஞ்சம் வாழ்க்கை எல்லாரும் மறைச்சிருக்கிற தயவு செஞ்சலாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன உறவினால் சைட்ல கொஞ்சம் எடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் விபரத்தான் எல்லாரும் எங்களுடைய ஆதரவாளர்களை தெரியாது. அதோட எங்களுடைய அப்பா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தொழிலாளர் திறன்களோ புதிய கல்லாறு வட்டார கிளையினுடைய ஒழுங்கமைப்பினை ஸ்ரீ சர்வாச சித்தி விநாயகர் ஆலய ஆண்டுகளிலே இன்று ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே நாங்கள்